வெல்கம் டு சமையல் சங்கீதம். பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க சில, இது உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. அது முழுமுழு கடலையாக இருக்குது, பாதி கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா அலசிட்டு இப்போ நான் ஜாரில் போட போகிறேன். உடனடியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறது. இது அலசிட்டேன். ரெண்டு ஏலக்காய், அது வந்து இந்த மிக்சியில் போட்டுக்கலாம். இது முந்திரி, நான் தண்ணியில் கழுவிட்டு இப்போ இந்த இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கோம், இப்போ போய் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து நெர்னு இருக்கும், லைட்டாக அரைச்சா. இப்போ நல்லா அரைக்கணும். இப்போ வந்து ஜாரில் அரைச்சி எடுத்துருந்தாச்சு, இந்த பவுலில் கொட்டி ஊற்றலாம். இது வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் உலர விடணும். உலர்ந்த பிறகு அரைச்சா நம்மளுக்கு இந்த மாதிரி கட்டிக்கிட்டே வராது. இப்போ நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சும் கொடுக்கலாம், அப்படியே சாப்பிடறதுனாலும் நம்ம சாப்பிட்லாம். பசி ரொம்ப எடுக்குதுன்னா அந்த மாதிரி உடனடியாக நம்ம வீட்டில் உடச்சக்கல் இருந்ததுன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா பசி அமர்ந்துடும். நல்ல சத்தான ஸ்நாக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.